தமிழ்நாடு முழுவதும் பசுமை ஆர்வலர்களை ஒருங்கிணைத்து கிரீன் நீடா என்கிற அமைப்பை நிறுவி வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய சகோதரர் ராஜவேலு, ஜானகிராமன் உள்ளிட்ட தோழர்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல விகடன் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் படிக்கிற இளைஞர்களுக்கு, படித்த இளைஞர்களுக்கு பல வரலாறுகளை பதிய வைத்த ஒரு பத்திரிகை. பத்திரிகை நடத்துவது என்பது சாதாரண விடயம் அல்ல என்றாலும் பசுமை விகடன் என்கிற பத்திரிகை மூலமாக வேளாண் பெருமக்களுக்கு பல்வேறு செய்திகளை மாத்திரம் தந்து அதை ஒரு வியாபாரமாக நடத்தாமல் இது போன்ற அமைப்புகளோடு துணை நின்று மக்களுக்கு பயன் தருகிற இந்த நிகழ்ச்சிகளை எங்கள் மண்ணில் நடத்துவதற்கு உதவிக்கரம் நீட்டிய அந்த பசுமை விகடனுக்கு நீடாமங்கலம் மக்களின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சோழமண்டலத்திலே பனை திருவிழா நடத்துவது என்பது மிகப்பெரிய வாய்ப்பும் பெருமையும் நமக்கு. பேசியவர்களெல்லாம் சொன்னார்கள், என்னுடைய அருமை சகோதரர் ஜீவகுமார் அவர்கள் கூட சொன்னார், நீடாமங்கலத்தினுடைய வரலாற்று சிறப்பு மிக்க பெருமைகளையெல்லாம் சொல்லிவிட்டு பிரதாபசிம்மராஜன் ஆண்ட வரலாறையும் ராஜராஜ சோழனுக்கு பொன்னியின் செல்வன் என்கிற பெயர் இருந்த வரலாறுகளையெல்லாம் சொன்னார்கள். இன்னொரு வரலாற்று நிகழ்வை அவர் சொல்லாமல் விட்டுவிட்டு போய்விட்டார், பாண்டிய மன்னர்களுக்கு எப்படி வேப்பம்பு என்பது ஒரு அடையாளமோ அடையாள சின்னமோ அதை போல சோழ மன்னர்கள் என்று சொன்னால் புலிக்கொடியும் பனம்பூவும் தான் இலச்சினை என்பது வரலாற்று சிறப்பு. அந்த பனை திருவிழா இந்த சோழமண்டலத்தில், சோழமண்டலத்தின் நடுவிலே இருக்கிற நீடாமங்கலத்தில் நடைபெறுவது என்பது எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு, பெருமை. நீரின்றி அமையாது உலகு என்பது வள்ளுவன் வாக்கு. அந்த நீருக்கு ஆதாரமாக இருந்து அந்த நீரினை காப்பது இந்த பனை என்கிற காரணத்தினால்தான் சோழர் காலத்திலேயே அந்த பனைம்பூவினை தன்னுடைய இலச்சினையாக சோழர்கள் கொண்டு ஆண்டார்கள் என்பது வரலாற்று உண்மை. இன்றைக்கு பனைமரத்தை பல்வேறு வகையிலே சிதைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பனையினுடைய வரலாறை, தேவையை இங்கே பேசியவர்களெல்லாம் எடுத்து சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். அந்த வாரியத்தினுடைய தலைவர் எர்ணாவூர் நாராயணன் அவர்கள் வந்து விடைபெற்றிருக்கிறார். அவர் நான் சொல்வார் என்று நினைத்தேன். குமரியானந்தன் அதற்கு தலைவராக இருந்த காலத்திலிருந்து ஒரு கோரிக்கை தொடர்ந்து அந்த பனை ஏறுகிற தொழிலாளர்கள் தொடர்ந்து வைத்து கொண்டிருக்கிற கோரிக்கை. இன்றைக்கு பல்வேறு அமைப்புகள், பல்வேறு இயக்கங்கள் ஒன்றை வேண்டாம் என்று சொன்னாலும் அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, நான் அரசியலுக்கு அப்பாற்பட்டு சொல்கிறேன், அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு நாட்டில், தமிழ்நாட்டில் தடுத்து நிறுத்த முடியாத ஒன்று மது. அந்த மதுவினால் மனிதன் அழிகிறான், பல குடும்பங்கள் சீரழிந்து போகிறது. அது மிகப்பெரிய கொடுமையான செயல் என்று தெரிந்தாலும் குடிக்கிறார்கள், விற்கிறார்கள். விற்பனைக்கான வாய்ப்பு இல்லாத பொழுது கள்ளச்சந்தையிலாவது அதை வாங்கி குடிக்கிற, அதை விற்கிற நிலைமை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. நீடாமங்கலத்தில் கடை இல்லை, ஆனால் விற்பனை சிறப்பாக இருக்கிறது. குமரியானந்தன் தொடர்ந்து அதற்கு தலைவராக இருந்த நேரத்தில் ஒரு வேண்டுகோளை தொடர்ந்து வைத்தார். இன்றைக்கு பனை தொழிலாளர்கள் 10,000 பேர் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள், 100,000 பேர் அதில் இணைய வேண்டும் என்கிற வேண்டுகோள் வருகிறது. வேண்டுகோள் வருகிற பொழுது அங்கே தொழிலாளர்களாக தொடர்வதற்கான வாய்ப்பினை லாபகரமான நிலையில் அவர்கள் எடுக்கிற முயற்சியிலே தான் பனை தொழிலாளர்கள் அதிகப்படுத்தப்படலாம். 100,000 பேர், 100,000 குடும்பம் வாழ்வதற்கான வழிவகையை அமைத்து தர முடியும் என்று சொன்னால், கடந்த காலத்தில் எப்படி பனைமரத்திலோ தென்னை மரத்திலோ இருந்து கல் என்கிற